Welcome to SSI channel. நம்மளுக்கு வந்து ராமபிரானையும் சீதா பிராட்டையும் நல்லாவே தெரியும் இப்போ ராமர் சீதா அப்படின்னு சொன்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து நார்த் இந்தியா தான் ஞாபகம் வரும் அயோத்தியில தான் அவங்க இருந்தாங்க அப்படின்லாம் ஞாபகம் வரும் ஆனால் நம்ம சீதா தேவியார் அதுவும் கர்ப்பவதியா இருக்கும்போது நம்ம சென்னையில கோயம்பேட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதாங்க ஆமாங்க நம்ம சீதா பிராட்டியார் வந்து அவங்க கர்ப்பவதியா இருந்தபோது கோயம்பேட்ல நம்ம சென்னையில தான் இருந்திருக்காங்க அந்த இடத்துல இன்னைக்கு வைகுண்டவாச பெரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த டெம்பிளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கர்ப்பவதியா இருக்க பெண்களும் குழந்தைக்காக ட்ரை பண்ற பெண்களும் கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போய் சீதா தேவியாரை வழிபட்டுட்டு வாங்க அதுவும் இல்லாம சீதா தேவியாருக்கு வந்து லவன் குசன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் அதாவது ட்வின்ஸ் தாங்க இருந்தாங்க ஸோ இந்த கோயிலுக்கு போறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு ட்வின்ஸ் பிறக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க வாங்க இந்த கோயிலை பத்தி இப்ப பாப்போம் உள்ள நுழைஞ்சோட்டி கோயிலோட கொடிமரமும் வழிபீடமும் இருக்குங்க அதுக்கு முன்னாடி கருடால்வார் சன்னதி இருக்கு நம்ம கருடால்வாரை வழிபட்டுட்டு உள்ள போகிறோம் அப்படின்னா மூலவராக வைகுண்டவாச பெருமாள் தான் இருக்கார் வைகுண்டவாச பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் இருக்காரு வைகுண்டவாச பெருமாள் முக்காவாசி இடத்துல அமர்ந்த கோலத்தில் இருப்பார் பட் இந்த கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி அவரோட மனைவிமார்களோட நின்ற கோலத்தில் இருக்கார் கண்டிப்பாக போய் பாருங்கள் பெருமாள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கார் பெருமாளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் நவுந்து வரவே மனசில்ல அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி தினந்தோறுமே வந்து அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி பெருமாள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கார் கண்டிப்பாக நீங்களும் போய் பெருமாளை பாருங்கள் சீத்தையை வந்து ராவணன் கடத்திட்டு போனப்ப சீதா பிராட்டியை மீட்கிறதுக்கு ராமருக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தவர் ஆஞ்சநேயர் அதுவும் இல்லாமல் லக்ஷ்மணன் ராமனோட தம்பி வந்து அவர் எப்பவுமே பிரியாமல் எப்பவுமே அவர் கூடயே இருப்பார் அதனால் ராமபிரான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா தளத்துலேயுமே அவர் கூட ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணரும் இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் ராமர் சீதை ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் ராமர் வந்து அரச கோலத்தில் இல்லாமல் மர தரித்த கோலம் இருக்காரு அதனால இந்த கோலத்தை காண்பது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஒரே கல்ல வால்மீகி மகரிஷியோட லவனும் குசனும் சேர்ந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குதான் வால்மீகி முடிவர் அமர்ந்திருக்குமாறும் அவருக்கு ரெண்டு சைட்லயும் லவனும் குசனும் அவரை வணங்கியபடி இருக்காங்களாம் அதுக்கு பக்கத்திலேயே தேவி வந்து கர்ப்பவதியா இருக்க கோலத்தில் அமர்ந்து தினசரி வால்மீகி முனிவருக்கும் இந்த கோயிலில் பூஜை நடத்துறாங்களாம் இந்த கோயிலோட உற்சவர் வந்து பக்த வச்சலர் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க உற்சவ பெருமாள் வந்து இடது கரத்தால பக்தர்களை அழைத்து வலது கரத்தால அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யற கோலத்தில் இருக்காராம் பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வெளிய விஷ்ணுவோட பத்து அவதாரங்களையும் அதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சைடுல விநாயகருக்கு சன்னதி கொடுத்திருக்காங்க விநாயகர் சன்னதிக்கு பின்புறமா ரெண்டு வில்வ மரங்களுக்கு நடுவுல ஒரு வேப்ப மரம் இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே அதிசயமாக தான் இருக்கு இவ்வளவு பெரிய மரம் வந்து அந்த மூணு மரமும் அந்த ஒரே இடத்துல அங்கே இருக்கிறது இந்த மரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வதி சுயம்பர விருட்சம் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி சிவனோட கல்யாணத்தை நாராயணன் நடத்தி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இதுவே இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கு கல்யாணம் வந்து தள்ளி போறவங்க செவ்வாய்கிழமைகள்ல வந்து இந்த மரத்துக்கு பூஜை பண்ணி வழிபட்டாலும் வெள்ளி கிழமைகள்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டி வழிபட்டாலும் சீக்கிரம் வந்து கல்யாணமும் குழந்தையும் கிடைக்கும் அப்படின்னு இங்க ஐதீகம் கனகவள்ளி தாயாரோட சன்னதி கோயிலோட விமானத்தை சாயா விமானம் அப்படின்னு சொல்றாங்க சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம் இந்த விமானம் வந்து பெருமாளுக்கு நிழல் மாதிரி இருக்கனால இந்த விமானத்தை சாயா விமானம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆண்டாளுக்கு சன்னதி கொடுத்துருக்காங்க கோயிலோட ஸ்தல வரலாற என்ன சொல்றாங்க அப்படின்னா அயோத்தியில வந்து ராமபிரான் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சீதையோட கற்புக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்களாம் சீதை வந்து அவரோட கற்பை நிரூபிக்க ராமர் வந்து அவங்கள வனத்துக்கு அனுப்பிட்டாராம் வனத்துல இருந்த வால்மீகி முனிவர் சீதைக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடைய தங்க வச்சுக்கிட்டார கர்ப்பவதியான சீதைக்கு லவன் குசன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் வந்து பிறந்தாங்களாம் ராமர் தான் தன்னோட அப்பா அப்படின்னு தெரியாமலே லவகுசர்கள் வந்து வளர்ந்தாங்களாம் இந்த தான் ராமர் வந்து அயோத்தியில அஸ்வமேத யாகம் செஞ்சாராம் அந்த அஸ்வமேத யாகத்துக்கு பயன்படுத்தின குதிரை வந்து லவ லவகுசர் அவங்க ரெண்டு பேரும் இருந்த இடத்துக்கு வந்துருச்சான் அவங்க அந்த குதிரையை கட்டி போட்டுட்டாங்களாம் குதிரையோட வந்த சத்ருகண்ணனையும் போரிட்டு வென்றார்களாம் அவரை மீட்க வந்த லக்ஷ்மணரையும் வென்றாங்களாம் இது தெரிஞ்ச ராமர் அவரே அந்த இடத்துக்கு வந்தாராம் அப்போதான் ராமர் வந்து அவங்களோட அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் எந்த மாதிரி சூழ்நிலையில ராமர் வந்து சீதையை காட்டுக்கு அனுப்பினார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் ராமர் தன்னோட அப்பானே தெரியாம அவரை எதிர்த்ததால அவங்கள மன்னிக்கும்படி அவங்க ரெண்டு பேரும் பெருமாள்கிட்ட வேண்டாங்களாம் அவங்களோட இதுக்கு மன்னிச்சு பெருமாள் வந்து வைகுண்ட வைகுண்டவாசரா அந்த இடத்துல காட்சி தராராம் இதுதான் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு ஸ்தல தீர்த்தமா லவகுச தீர்த்தம் இருக்கு அப்புறம் கோயிலுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி தங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும்படி மட்டை தேங்காய் வாங்கி இது மாதிரி பேர் எழுதி அங்க கட்டுறது ஒரு வழக்கமா இருக்கு இந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே குறுங்காளீஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு சைவமும் வைணவமும் ஒற்றுமை மாதிரி இந்த சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ரொம்ப பக்கத்து பக்கத்திலே இருக்கு இந்த ரெண்டு கோயில்களுமே ராமாயணம் கதையோட தொடர்புடையது குறுங்காளீஸ்வர் கோயிலை பத்தியும் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க ஆனையில வர விழா இந்த கோயிலில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க